ஐ நண்பர்களே இப்போ நாங்க என்ன பண்ண போறோம்னா நத்தை புடிச்சு ஃப்ரை பண்ண போறோம் நத்தை வேட்டை வாங்க போலாம் நண்பர்களே இந்த குளியில அங்க பாருங்க அந்த குளியில தான் நாம நத்தை எடுக்க போறோம் வாங்க நத்தை எடுக்கலாம் पचत ना कलगण सैड मण ना कलग कल ना वीटल नाम वंगय चय वूल ना कोंको नाम कट पड़ी यूट्यूब पाती नया ना फ्रे वो अब नम्बर वैसे पाकल और नाम वैसे पाक वी सापे उमान पापम நண்பர்களே இது பாத்தீங்கனா பொடி பொடியா நாம அரைச்சுக்கலாம் பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம் இப்போ நண்பர்களே இப்போ நம்ம வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணிட்டோம் இத இப்போ இங்க மாத்தி வச்சிட்டு தண்ணியில போற போது அதோட போயிடும் ना कल कल वे ना कल की पातेना नंजरी नाम इे पड़ो नोटमेंोटम இங்க பார்த்தா வீடுகள் அது இல்ல ஒரு காடு ஆறு அந்த மாதிரி ஏரியா தான் இப்போ நம்ம இங்க வெளியில சமைச்சோம்னா காத்துனால தீய நல்ல மாதிரி நெருப்பு ஏரியாது அப்ப நம்ம இதுக்கெல்லாம் சமைக்கிறது வந்து ஒரு ஷெட் உண்டாக்கி இருக்கு அதுக்குள்ள தான் நம்ம சமைக்க போறோம் அந்த ஷெட்டை வாங்கி பார்க்கலாம் இது பார்த்தா இதுதான் அந்த ஷெட் இந்த ஷெட்ல தான் நம்ம சமைக்க போறோம் இப்படி நம்ம நிறைய இனி ஐட்டங்கள தான் குக்க பண்றதுக்கு வேண்டிய இங்க ஒரு ஷெட் உண்டாக்கி வச்சிருக்குது इतने दा नाम समको वांग सेट नाम पाक पाती सेट पाती नम्ब समल पड़ी सापाड़ सेटअप पड़ी वे अड़पी वचर कुछ ना अगर वर मुड़े वरंगा कट पड़ी वचर नम्बर सेटा सेटेल क्लीन पड़े नाम इतना सेट को समको
பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் நம்ம கொஞ்ச நாள் சமைக்காதனால இங்கே பூரா நிறைஞ்சிருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி மாற்றிட்டு அப்போ தான் நெருப்பு நல்லா எரியும். டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கார பண்ணிட்டு இருக்கு, நெருப்பு எரிய மாட்டேங்குது. இப்போ நண்பர்கள் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, இதில் நம்ம அந்த அத்தையை போட போகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது நல்லா வெந்துருச்சு. இது நம்ம இது கரெக்டான பக்குவத்துக்கு பாயிருச்சு. நம்ம இது என்ன பண்ண போறோம்னா இறக்கிட்டு அப்போ இதை நம்ம இறக்கி போயிட்டு க்ளீன் பண்ணிட்டு வரணும். இதில் சூடு நிலை எடுத்துகிட்டு வரணும். இதை நம்ம சுடுதண்ணியில் போடலைன்னா நமக்கு இது உளிஞ்சு வராது. இப்போ நம்ம இந்த சுடுதண்ணியில் போட்டோங்கட்டின்னா இந்த இந்த தோடு வந்து இது ஓப்பன் ஆகுது. இல்லாட்டினா இது நம்ம சுடுதண்ணியில் போடாமல் இது ஓப்பன் பண்ணவே முடியாது. அதுக்கு தான் நம்ம சுடுதண்ணியில் போட்டு அது ஓப்பன் பண்ணி இப்படி தரணும்னு வந்துடும். அதோட அவ்வளவு இதோட மூடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கு. இது நம்ம நார்மலாக இதை எடுக்கவே முடியாது. இப்போ சுடுதண்ணி போட்டங்காட்டி அதை இறந்து காட்டின்னா இப்போ நம்ம இதை எடுக்க முடியுது. நல்லா அந்த கருப்பு கலங்கி கலங்கி கருப்பு அந்த வெளியே வரும். இதில் பாக்கி இந்த குடல் அது சம்மந்தமான ஒன்றும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு தான் நல்ல டேஸ்ட்டு. ரெண்டு தடவை நம்ம நல்லா நார்மல் தண்ணீர் கழுவிட்டு பின்ன நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே மஞ்சத்தூள் போட்டு இருக்க கழுவோம். மஞ்சத்தூள் குடிக்கிற ஓட்டுறது. இந்த மஞ்சத்தூள் நம்ம எதுக்கு போடுறோம்னா அப்போ தான் நமக்கு அதில் உள்ள கிருமி எங்கேயாவது பேக்டீரியா என்ன வச்சுருந்ததுன்னா இந்த மஞ்சள் தூள் வந்து அதை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது மஞ்சள் தூளுக்கு. அதனால தான் அந்த மஞ்சள் தூள் நம்ம போடுறோம். இப்போ நம்ம நினச்ச மாதிரி நமக்கு கிடைக்கல, நமக்கு கொஞ்சம் தான் கிடச்சிருக்குது. இதே நமக்கு நல்லது தான். மஞ்சள் தூளை உள்ளது சட்டி பார்த்தீங்கன்னா இது நாங்கள் இதுக்கு இங்கே வேண்டி சமைக்கிறக்க வேண்டி கொண்டு வந்து வச்சுருக்கணும். நம்ம எப்பாச்சும் வந்து சமைக்கிறக்க வேண்டி இனி பாக்கி உள்ள மசாலாக்கெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூடி மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வண்டு விழுந்துருச்சு, அது உயிர்ச்சாட்டு இருக்கு. மல்லித்தூள் கொஞ்சக்கனால பின்ன மிளகாய்த்தூள், இதுதான் நமக்கு மிளகாய்த்தூள் அளவாக போட்டுக்கலாம். நமக்கு குருமிளகு தூள் போடணும். அடுத்து உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு, பின்ன நமக்கு அது டேஸ்ட்டு பார்த்துட்டு பாக்கி போட்டுக்கலாம். நண்பர்களே, நமக்கு வரமே நெருப்பு அவிஞ்சிருச்சு, அது இன்னொருக்கா புடிப்பிக்கணும். அப்போ இந்த
இருக்க நெருப்பை நமக்கு எரிய வைக்கணும். இதில் நம்ம அந்த தண்ணி ஊற்றக்கூடாது, அது ஆற்று தண்ணி. நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்திருக்குது, இல்லை அந்த நல்ல தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக ஊற்றிக்கிங்க, ஏன்னா அப்போ தான் இந்த இது நல்லா கொஞ்சம் வேகக்கூடிய சாணம். இது பார்த்திங்கன்னா நல்லா வேகணும், அப்போ இந்த தண்ணியெல்லாம் நமக்கு வத்திடும். ஒன்றும் போடணும், இப்போ போடக்கூடாது கரண்டி. நல்லா அது சரி, ஒன்று ஆசைப்படுது கரண்டி போட்டு அடிக்கிடலாம். இப்போ பார்த்தோன்னா இது பூரா இப்போ நம்ம வச்சுருக்கோம், இதுங்க சொதி வச்சுக்கலாம். நம்ம நெருப்பு மூட்டி வச்சுருக்குது வேணாடி. அப்போ இது நமக்கு சூடாக வர கிளைமேட் ஒன்று காணிச்சுத்தாரே, வாங்க பார்க்கலாம். மழை வர்ற கண்டிஷன் இருக்குது, இங்கே பாருங்க நண்பர்களே, மழை வர்ற கண்டிஷன் இருக்குது. அப்போ இந்த மழையிலேயே இருந்தாலும் நான் இதை வச்சு உங்களுக்கு காமிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணுங்கிற எய்மில் இருக்கோம். இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா மாத்திரம் பார்த்தாது நண்பர்களே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நம்ம வெரைட்டியான சாயங்கள் நம்ம குக் பண்ணுறதுக்கு இருக்குது நண்பர்களே. இதில் நம்ம அறுத்து வச்ச இந்த வெங்காயம், இது வெள்ளைப்பூண்டு, இதெல்லாம் நம்ம போடுறோம். நண்பர்களே இந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும், வத்தி ட்ரை ஆகிட்டு நம்ம வெளிச்செண்ணையும் பெப்பரும் போட்டு இலக்கி எடுத்தோம்னா அது ஒரு சூப்பர் செட்டப்பில் வரும். மழை வந்துட மாட்டேருக்குது, அதை விட பயமாக இருக்குது. குழந்தைங்க வேறு எங்கள் ஊர் இருக்குது, நாங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் வீட்டுக்கு போகணும். எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சாலும் அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் வீட்டுக்கு போகலாம். இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு காரியம் பண்ணிகிட்ருக்கோம் நண்பர்களே. இந்த மழை வர்ற டைமில் கூட நாங்கள் இதை வச்சு உங்களுக்காக காமிச்சிட்ருக்கோம். நாங்களே வச்சு சாப்பிட்டு போகலாம், வீடியோக்கு வேணும் நாங்கள் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனல் உங்களுக்கு இந்த இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிள் கூட தட்டி விட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற அடுத்த வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது கொதி வந்துட்டுருக்குது, இப்போ தண்ணி வத்தணும், நம்ம ஃப்ரை பண்ணணும், இதை சாப்பிடலாம். வெயிட்டிங். இதில் நீ பெப்பர் பொடி போடுறோம், பெப்பர் பொடி நல்லா போட்டால் தான் மன கப்புன்னு நல்ல மனமாக இருக்கும். அதான் பெப்பர் பொடி போட்டுட்டு பின் நமக்கு எண்ணெய் ஊற்றலாம். இது வந்து ஆயிலு, கொஞ்சம் ஆயிலில் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கும். அப்போ குக்கிங் ஆயிடுச்சு நண்பர்களே, வேற லெவலில் வந்துருக்குது. ஹாய் நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா நத்த கிரேவி வேற லெவலில் வந்துருக்கு. இப்போ நான் இவங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறேன், அவங்க சாப்பிட்டு எப்படி அவங்க டேஸ்ட்டு சொல்ல போகிறாங்க. மழையும் வந்துருச்சு, எப்படி நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு தெரியல. சரி, நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது கொஞ்சம், எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்தியா எப்படி இருக்குது? எல்லாமே நாங்கள் சாப்பிட்டு போக போகிறோம். சாப்பிட்டு முடிச்சு மழையும் வந்துச்சு. சாப்பிட்டு கிடச்சி சூப்பராக வந்துருக்கேன். உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இந்த நத்தை கிடச்சேன்னா ரோட்டில் ஊறிட்டு போகிற நத்தையை எடுத்து சாப்பிட்றாதீங்க, இந்த சூக்கடவும் செத்துருவோம். இது தண்ணிக்குள்ளே இருக்கிற நத்தை, அது ஏது நத்தைன்னு தெரிஞ்சு நம்ம குக் பண்ணி சாப்பிட்ணும். சூப்பராக மழையும் வந்துருச்சு. ஹாய் நண்பர்களே, அப்போது
யூடியூப்பில் எல்லோரும் காணிச்ச மாதிரி நத்தையை நம்ம ஃப்ரை பண்ணி நம்மளும் சாப்பிட்டாச்சு. சூப்பராகவே இருந்தது. உங்களுக்கும் கிடச்சா நத்தை எங்கே கிடச்சா நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட பாருங்கள். அது மூலக்குழுவுக்கு ஒரு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க. பின்ன இது தண்ணியில் இருக்கிற நத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். வேறு ரோட்டில் எங்கேயாவது ஊறிட்டு போகிற நத்தையை எதாவது பிடிச்சியாவது வச்சுருந்தீங்களோ அது விஷம். இது நல்ல நத்தம். அப்போது நாங்கள் நத்தையை சமைக்கிறத உங்களுக்கு காணிக்கணுங்கிறதுக்கு வேண்டி வந்து நாங்களாம் சமைக்கல. நாங்கள் ஒரு 1 மணிக்கு வந்து ரெடியாக்கி இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு இங்கே நல்ல மழை. கேரளாவில் ஃபுல் டைம் மழை டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஃபுல் மழை வருங்கனாங்க. மத்தியானம் வரும் மழை வரல. இப்போ ஃபுல்லாக மழை வந்துருச்சு. எங்களுக்கு வீட்டுக்கு போக வழி இல்லை. இது மாதிரி உள்ள கண்டிஷனில் நாங்கள் இருக்கோம். அப்போ நம்ம சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கணும்னா இந்த வீடியோவை பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். பிடிக்கணும் டிஸ்லைக் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்குள்ள ஆர்வத்தை எங்களுக்கு கொடுப்போம்னா அவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்போது மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்சிங்க கூட தட்டிவிட்டு போயிருங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய். முதல் வீடியோவில் டீ வீடியோவில் செம்மா மழை பற்றி வீட்டுக்கு போகிறது.